ஸ்ரீமதே வராஹ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்க ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாட்சஹாராய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வகுலபூஷ நமஹ, குரவே நமஹ, ஸ்ரீ தரங்கவானந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மனே நமஹ. ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் மத்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீரந்து தோக்குழு திருவேங்கடமுடையான் பாரந்த சொன்ன வளமொழியுள் ஓர் ஒன்றுதானே யமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்பமளவும் வாழ்வு. கட்டப்பொருள் விரித்த காதிரியின் ஆன்மறையின் கிட்டப்பொருள் இயம்புவின் பொருளை சித்தரு தொழும் வேதாந்த தேசிகனை மேவுவா தங்கள் திருப்பாதாம் புயமடியேன் பற்று. கீதை முழிந்தருளும் வேதாந்த தேசிகனார் பாதாரவிந்த மலர் பத்தியுடனின் பற்று. ஸ்ருதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. சுவாமி தேசிகன் அனுபவிச்ச கீதார்த்த சங்கிரகம் நாம் வந்து இரண்டு பாசுரங்கள் கேட்டிருக்கோம். இரண்டாவது பாசுரத்திலே மிகவுடம் அஞ்சு விழுந்து அடிசேர்ந்த விசயனுக்கு ஒரு ரகையுடன் உண்மை உரைக்க அமைந்தனர் நாரணரே அப்படின்ட்டு சோகித்து விழுந்த அர்ஜுனனுக்கு எம்பெருமான் உபதேசம் பண்ணுவதற்கு இதுதான் தகுந்த காலம் சொல்லிட்டு ஒரு புன்னகையுடன் ஒரு இளநகையுடன் பெருமாள் வந்து உபதேசம் பண்றதுக்கு எத்தனிக்கிற. அப்ப பெருமாள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஹே அர்ஜுனா, நீ வருத்தப்படுற, ஆனா இந்த வருத்தமானது எங்க வரணுமோ அங்க வராத வரக்கூடாத இடத்துல வந்திருக்கிறாப்பா அப்படின்னு சாய்கிற. இந்த இடத்துல யுத்த பூமியிலே உனக்கு இப்படி வருத்தம் ஏன் ஏற்பட்டது, இங்கு வரலாமா இது, அதுவும் துரியோதனாதிகளிடத்திலே இவ்வளவு பரிவு காட்டுறியப்பா, அதாவது விஷயம் தெரிஞ்சவா இப்படியெல்லாம் காலமில்லாத காலத்திலே துக்கப்பட மாட்டா, எங்க துக்கப்படுவோ அங்க துக்கப்படுவா, ஆனா நீ வந்து யுத்த பூமியிலே வந்து வருத்தப்பட்டு இருக்கியன்னு சாய்கிற பெருமாள். இது இப்படி இருந்தா நல்ல லோகங்களுக்கு போவதற்கெல்லாம் இது ரொம்ப இடைஞ்சலா இருக்கும், தடை பண்ணும். இது இந்த லோகத்திலே, அதாவது இந்த பிரதி மண்டலத்திலே உனக்கு கெட்ட பெயரை நாம்பா உண்டு பண்ணும், ரொம்ப இழப்புவான் நினைப்பா. யுத்த பூமியிலே வந்து ஒரு வில்லாளன் நான் யுத்தம் செய்ய மாட்டேன்னு அழுது புறண்டாக்கா லோகம் உன்னை தூற்றும், உன்னுடைய கோழைத்தனத்தை இது எடுத்துக்காட்டும் அப்பா. ஆகையால இந்த சோகத்தை விட்டுட்டு யுத்தத்துக்கு தயாராகுன்னு சாய்கிற பெருமாள். ஆனால் திரும்பவும் அந்த அர்ஜுனன் என்ன பண்றாங்கன்னா, முன்பே உண்டான அந்த துரியோதனாதிகள் பேரிலே உண்டான அந்த கருணை ஸ்நேகம் பயம் இதெல்லாம் அவனுக்கு போல. பெருமாள் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லுவது நல்லதுதான் என்று புரியாமல் மறுபடியும் அவன் ரொம்ப சோகிக்கிறான். திருப்பி பெருமாளிடம் பிரதிவச்சனம் சொல்றான் அர்ஜுன, ஹே கிருஷ்ணா, என் பாட்டனார் பீஷ்மர் இருக்கார், என்னுடைய ஆச்சாரியரான துரோணர்கள் இருக்கார், இப்படி நான் யுத்தத்தை பானங்களாலே அவர்களை எப்படி அடிப்பேன் அப்படின்னு கேட்கிறான். என்னாலே பூஜிக்கப்பட வேண்டியவர்கள் ஆராதிக்க வேண்டியவர்களை எனக்கு நல்ல ஆசானாக இருந்தவர்களை நான் எப்படி பானத்தாலே அடிப்பேன், என் மனசு எப்படி ஒத்துக்கும்னு கேட்கிறான் பெருமாள்கிட்ட. மேலும் அவரெல்லாம் இந்த ராஜ்யத்தை ஆளணும், நல்ல சுகதுக்கங்கள் போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று பிரீதி உள்ளவர்கள் அவளை கொண்டுட்டு
அவ ஆசைப்பட்ட அந்த மோகங்களை அந்த எண்ணங்களை நான் கொண்டுட்டு அவர்களுடைய ரத்தம் ஊறின இடத்திலே இருந்து கொண்டு நான் எப்படி இந்த ராஜ்யத்தை அனுபவிப்பேன் என்று பெருமாள்கிட்ட கேக்குறான். இது எப்படிப்பா, ஒரு சாப்பிட உக்காந்தவனை இலையில சாத்த போட்டுட்டு அவனை நான் கொல்லுவேன்னு சொல்லுது போல இருக்கே, இது சரியில்லையே அப்படின்னு பெருமாள்கிட்ட திருப்பியும் சொல்றான். அவளை நான் கொண்டுட்டாக்க ஒரு அதர்ம ரீதியிலே நான் போய் கொண்டு ஜெயத்தை அடைஞ்சாலும் இந்த தர்மமானது அதுவே அதர்மமா தெரிகிறா போல இருக்கேப்பா, அதனால எனக்கு இது சரின்னு படலையான்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட கெஞ்சி கேட்கிறான். என்ன சொல்றான்னா, காற்பன்ன தோஷோபகத ஸ்வபாவஹா ருச்சாமித்வாம் தன்மதம் மூடச்சேதா நிச்சிதம் ப்ரோஹிதன்மே சிஷ்யத்தேகம் சுவாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படின்றா. ஹே கிருஷ்ணா, இந்த துர்க்கம் என்கிற தோஷத்தினாலே என் சுபாவம் ரொம்ப கெட்டு போயிடுச்சு, எது தர்மம் எது அதர்மம் என்று என்னாலே தீர்மானிக்க முடியலப்பா. நீ சர்வஜ்ஞன், நான் உம்மா கேட்கிறேன், எனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியல, எது எனக்கு நல்லது என்று உம்மால் தீர்மானிக்கப்படுகிறதோ அதை நீ கிருப பண்ணி பெருமாளே எனக்கு சொல்லும், நான் உங்களுடைய சிஷ்யன் அப்படின்ட்டு பெருமாளுடைய திருவடிகளை கெஞ்சி கேட்டுக் கொள்றான். நீ வந்து இந்த மாதிரி செய் என்று நீ சொல்லு. இந்த பூமியிற்கே இந்த பூமியிலே ஒருவித எதிர்ப்பும் இல்லை, இளைஞர்களெல்லாம் நிறைந்த ராஜ்யத்தை அடைந்த போதிலும் தேவருடைய அதிகாரத்தையே இந்த நாங்கள் அடைந்த போதிலும் எனக்கு இப்படி ஒரு துக்கம் உண்டாருதுப்பா, யுத்த பூமியிலே வந்து என் மனசு என்னிடத்திலே இருந்து இந்திரியங்கள் எல்லாவற்றையும் உடர்த்துறது ரொம்ப பெரிய துக்கமாயிருக்குப்பா, இந்த துக்கம் போகாது போல இருக்கு, அதனாலே இந்த துக்கத்தை நான் எப்படி போக்குவேன், நீதான் துணை அப்படின்னு சொல்லி பேசாமலே இந்த அர்ஜுன் உட்காண்டான் யுத்த பூமியில. அப்போ பெருமாள் சாதிக்கிறார், அதான் சுவாமி தேசிய பாட்டா கொண்டு வர பாத்திரத்தை பார்த்துட்டு மேல போலாம். உடலமழிந்திடும் உள்ளுயுர் ஒன்றடியாதனைப்போல் விடுமது பார்த்து விடாத கிரிதைகளே கடுகவுனக்குயிரு காட்டும் நினைவதனால் உளராம் விடுமயாலென்று விஜயனைத்த தினன் வித்தகனே அப்படின்னு பாசுரம் மூணு. இது இரண்டாவது அத்தியாயத்தினுடைய சாரத்தை சொல்றது இந்த பாசுரம். பெருமாள் சொல்ற, பா நான் சர்வேஸ்வரன், நித்தியமானவன், அழிவில்லாதவன் அப்பா அப்படின்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. என்னை போலே ஒவ்வொரு ஜீவனும் நித்தியமானவன் அழிவில்லாதவனே, இதையும் மனதில் நிறுத்திக்கோனும் சாய்கிறார் பெருமாள். ஏதோ ஒரு ஜீவன் பிறக்கிறது இறந்து போறது, திருப்பி பிறக்கிறது இறந்து போறது, குழந்தை பருவம் வாலிப பருவம் முதுமை பருவம் இதெல்லாம் இந்த சரீரத்தினுடைய ஆகாரம் என்று தெரிஞ்சுக்கோ. பிறப்பு என்று ஒன்று இருந்தா இறப்புன்னு ஒன்று இருக்கணும். அவன் நல்ல கதி மார்க்கத்திலே செல்லாதவனால் அவனுக்கு புனப்புனகா பிறப்பு உண்டு தெரிஞ்சுக்கோ. ஜீவாத்மா இடத்திலே அவனுடைய உடம்பு வேறாய் ஜீவன் வேறாய் இருக்கு, அதை மறந்து தெரிஞ்சுக்கோ. உடலம் அழிந்திடும் அப்படின்னு இந்த உடலானது அழியக்கூடிய வஸ்து, மனசிலே நன்னா நிறுத்திக்குவோன்னு சாய்க்கிறார். உடம்புகளுக்கு அழியக்கூடிய சுபாவம் இருக்குப்பா அப்படின்னு பெருமாள் சொல்ற. எப்போது இந்த அவயவங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். உடம்பு இழைக்கிறது பறிக்கிறது, அதனால இந்த வஸ்துக்கள் எல்லாம் இந்த பூமண்டலத்திலே பிரகிருதியினுடைய சம்பந்தத்தாலே சேர்ந்தது.
அவ மாறி மாறி வரும்போது இவைகளும் மாறி மாறி ஒரு நாள் விநாசத்தை அடையிறது அப்படின்றதையும் நீ தெரிஞ்சுக்கோன்னு சாய்க்கிற பெருமாள். ஆனா ஆத்மா அப்படி இல்ல. அப்படின்னா ஆத்மாவை அழிக்க இயலாது. இந்த ஆத்மாவை ஆயுதத்தாலே குத்தி கொல்ல முடியாது, வெட்டவும் முடியாது, இந்த ஜுவாலையாகிய தீயிலே வச்சு சுடவும் முடியாது, இந்த மழை நீர் இருக்க சமுத்திர ஜலத்தாலே நினைக்கவும் முடியாது. சரி, வாயு பகவான் இருக்கான், காசி இருக்கு, அதால உலர்த்த முடியுமா? அதாலும் முடியாது. இவன் அழிவற்று எங்கும் ஊடுருவே செல்லுமாறு சூக்ஷமமானவன். இந்த ஆத்மாவை கொல்ல முடியாது. விபுத்துவமானவன் பெருமாள், அணு அணுபரிமாணமாக இருக்கிறவன் இந்த ஜீவாத்மா, ஊடுருவி செல்லக்கூடியவன். அவனுடைய கர்மாவினாலே, பூர்வ ஜென்ம கர்மாவினாலே மாறி மாறி பிறக்கிறான். புழுவாய், பூச்சியாய், மனிதனாய், பசுவாய், யானையாய், விலங்குகளாய் அவன் வந்து இங்கே பிறக்கிறான். இந்த உடம்போட இந்த யுத்த காலத்துல சண்டையிடுறவா? ஒரு கால் மரித்து போனா அந்த மரித்தவருடைய ஆத்மாவானது வீர சர்க்கத்தையே அடைகிறது. அதாவது இந்த பூமியில இருக்கிற ஸ்தானத்தை விட அவருக்கு உயர்ந்த ஸ்தானமான சொர்க்கலோகம் கிடைக்கிறது, வீர சொர்க்கம் கிடைக்கிறது. அதை நம்ம முதல்ல மனசாலும் எடுத்துப்பா, பிரதிஷ்டை பண்ணிக்கோன்னு சாய்க்கிறார் பெருமாள். ஒரு கந்தலாடைய களைஞ்சிட்டு ஒரு புதிய வஸ்திரத்தை நாம் எப்படி உடுத்திப்போமோ அதை போல இந்த ஆத்மாவானது வேறு ஒரு சரீரம் எடுத்துண்டு பழைய சரீரத்தை களைந்து விட்டு வேறு சரீரம் எடுத்துக்கிறது. அதான் சொல்றார், உடலம் அழிந்திடும் உள்ளுயுருவன் அழியாது அரை போல் அப்படின்னு. இதை பல விதத்துல சொல்லப்படுறது. அதாவது அழிவேதான் இயற்கையான உடம்பையும், எப்பொழுதும் அழிவில்லாத ஆத்மாவை பற்றி நீ துக்கப்படாதேப்பா, நீ நல்லகதி அடைவ. இந்த சண்டை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த விதிக்கப்பட்ட சண்டைதான் முக்கிய கர்மாவா இருக்கு. அதாவது உனக்கும் பிறருக்கும் வரும் இந்த தொந்தரவு இருக்க, இதை தைரியத்தினாலே பொறுத்துக்கோ. இந்த சண்டையினால் வரும் பலாபலர்கள் உன்னுடைய ஆசை அறவே எடுத்துடும். சண்டையை ஆரம்பிடா அப்படின்னு பெருமாள் வந்து உபதேசிக்கிற அர்ஜுனனுக்கு. இந்த இடத்துல சுவாமி தேசிங் இந்த பாசுரத்துல அழகா ஒரு எட்டு விஷயத்தை சாய்கிற. என்னன்னா, அப்பா உடலம் அழிந்திடும் அப்படின்னு, ஆத்மாவுக்கு அழிவில்லை என்பதற்கான உடம்பின் அழிவை காட்டுற பெருமாளுங்க. அதாவது இந்த அவயவங்கள்லாம் இருக்கு இல்லையா, எல்லாம் சேர்ந்ததுதான். அதனால இந்த காரணத்தினால உடம்பு அழிகிறதோ அந்த காரணங்கள் ஆத்மாவில் இல்லை என்று காட்டுவதுதான் முதல் பிரயோஜனம். எந்தெந்த காரணத்தால் இந்த உடம்பு அழிந்துவிடும் சொல்றோமோ அந்த காரணங்கள் ஆத்மாவிடத்தில் இல்லை, அதனால இந்த உடம்பு அழிகிறது, ஆத்மா அழியாமல் இருக்குன்னு சாய்கிற. இரண்டாவது காரணமானது, இந்த உடம்புக்கும் ஆத்மாவுக்கும் ஒன்றுக்கு அழியும் தன்மை உள்ளது, இன்னொன்னு அழியாத தன்மை உள்ளது. ஒன்றுக்கு அழியும் தன்மை உள்ளது என்றதை காட்டுறதையும் இங்கு காட்டுறார், அழியாத தன்மை உள்ளது என்பதையும் இங்கு காட்டுறார். இதுல என்ன தெரியுதுன்னா, உடம்பு வேறு ஆத்மா வேறு என்று காட்டுறது இரண்டாவது பிரயோஜனம். நாம் பொதுவா என்ன பண்ணுவோம்னா, இந்த உடம்பை தான் ஆத்மா என்று நினைச்சுண்டு நம்முடைய உடம்பு சௌகரியத்துக்காகவே எத்தனையோ காரியங்களை நாம் செய்கிறோம். சுதந்திர ஆத்த பிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது இது வேறு அது வேறு என்று மனசில் ஏற்பட்டு உடம்பு அழிந்துவிடும் என்று நன்றாக புரிந்தால் நாம் என்ன பண்ணுவோம்னா, நாம் செய்யக்கூடிய எவ்வளவோ காரியங்களை தவிர்க்கலாம் அப்படின்னு சாய்கிற. இரண்டாவது விஷயமா,
மூணாவது இந்த சரீரத்தை போஷிப்பதற்கு இந்த காயகல்பம் ரசாயனம்னா சொல்றாரு. அதெல்லாம் ஆகாரமா எடுத்துண்டு இந்த உடம்பை அழியாமல் சிரஞ்சீவியாய் வைத்துக் கொள்ளலாம், ஆயுசு நமக்கு விருதியாகும், நமக்கு அழிவு ஏற்படாது, அழியாமல் காப்பாற்றலாம் என்றெல்லாம் சொல்ற. அதற்காக சில பேர் முயற்சியும் எடுக்கிறார். ஆனா அப்படியெல்லாம் நாம் செய்தாலும் இந்த உடம்பு இந்த சரீரமானது கர்மத்துக்கு வசப்பட்டது, இது எப்படி ஒரு நாள் அழிஞ்சுதான் போகும் என்ற ஞானமானது நமக்கு இல்லை அப்படின்னு சாய்கிறார். நாம் ரொம்ப ஜாக்கிரதா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, பிறந்தவன் ஒரு நாள் இறந்து போவான். இந்த உடம்பு அழியும் என்பது மூணாவது பிரயோஜனம். உடலம் அடைந்திடும் உள்ளுயிர் வந்து அழியாது அப்படின்னு சொல்றது சாய்கிறாரிங்க. இப்போ இந்த உடம்பு அழியக்கூடியது என்பதை இந்த அவயவங்கள் இருக்க, உடம்புல இருக்க அவயவங்கள்லாம் இருக்கு, சேர்ந்து ஒன்றானது எப்படி கை கால் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் கண்ணு மூக்கு வாய் எல்லாம் இருக்கு, எல்லாம் நாம் பண்ண கர்மாவுக்கு உட்பட்டதாய் அமைஞ்சிருக்கு. அதாவது இது மாறிக்கொண்டே இருக்கும் தன்மை அப்படின்னு ஒரு விஷயம் இதுல இருக்கு. இந்த ஆத்மா இந்த உடம்புல இருந்து போயிருந்தா உடம்பு வந்து அசைவற்று போறது. அதனாலே நம்முடைய தேகத்தின் மேல அபிமானம் இல்லாமல் நாம் இருக்க வேண்டும். அப்படி ஒரு வைராக்கியத்தை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்றது நாலாவது பிரயோஜனம். அடுத்தது இந்த அர்ஜுன் இருக்கானே அவன் நினைச்சுட்டான், நாம் சண்டை போடாமல் இருந்துட்டாக்கா, பானத்தால் எதிரே நாம் அடிக்காமல் இருந்தாக்கா அவளுடைய சரீரம் அழியாத ஒண்ணும், அப்ப எனக்கு அந்த பாபம் வராத ஒண்ணும், அவளும் மறிக்க மாட்டாள் ஒண்ணும் அப்படின்னு ஒரு பிரமிப்பு அர்ஜுனிடத்துல இருந்தது. தன்னுடைய பலத்தால் எதிர்களை அழித்து விடலாம், நமக்கு இங்கு யாருடைய துணையும் தேவையில்லை என்று அவனுடைய சுதந்திர புத்தி அதை உபயோகப்படுத்தலாம் நினைச்சுட்டு இருந்தான். அந்த எண்ணத்தை பெருமாள் அவனுக்கு போக்கடிச்சார். அப்ப இந்த உடம்பு எப்படியும் அழிஞ்சு போயிடும். இன்னொன்னு சொன்னார், நீ எல்லாம் உன்னுடைய வில்வித்தையினாலே செய்ய முடியும் என்ற, ஆனா பெருமாள் ஒன்னு சொன்னார், என்னுடைய ஒத்தாசை இல்லாமல் ஏ அர்ஜுனா உன்னால ஒரு காரியம் கூட செய்ய முடியாது. நீ சண்டை போட்டாக்கா யுத்தம் பண்ணாக்கா மட்டும் அவர்கள் அழியாமல் இருக்க போவதில்ல. ஒருவன் வந்து தான் இச்சையாக இன்னொருவனை கொல்லிட முடியாது, உனக்கு கொல்லக்கூடிய கர்மா உன்னிடத்தில் வரணும், அவனுக்கு மறிக்கக்கூடிய கர்மா வந்தாதான் நீ பண்றது அந்த காரியத்தை சாதிக்க முடியும். அதாவது துரியோதனாதிகள் பெருமாள் சொல்றார், அப்பா துரியோதனாதிகள்லாம் சேர்ந்து ஒன்னு அரக்க மாளிகையில பஞ்சபாண்டவால கொல்றதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணா அவளால செய்ய முடிஞ்சுதா? ஏன்னா விதி பலம் உன் பக்கம் இருந்தது, அவளுக்கு இல்ல. அதனாலே அவர்களாலே உங்களுடைய பஞ்சபாண்டவரை கொல்ல முடியல, ஆனா நான் இப்போ இந்த யுத்த பூமியிலே சங்கல்பிச்சுட்டேன்பா, உன்னை வச்சு அவர்களை கொல்லுவதாக சங்கல்பிச்சுட்டேன், என்னுடைய ஆஜ்ஞை மீறத்துக்கு யாரும் துரோகத்துக்கு அதிகாரம் இல்லை, அதனாலே சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துக்காதப்பா, எழுந்துரு ஏ அர்ஜுனா எழுந்துரு, இது பிரயோஜனப்படாது, நீ உன்னுடைய எண்ணம் பிரயோஜனப்படாது, உன்னுடைய தர்மமானது சண்டையிடுவதுதான், இது என்னுடைய ஆக்ஞைப்பா, இது போரான விதிக்கப்பட்ட போர் அப்படின்ட்டு அவனுக்கு தைரியம் ஊற்ற பெருமாள். இது வந்து அஞ்சாவதா சொல்ற சுவாமி தேசிகன். அடுத்தது இந்த கர்மாவை அனுபவிப்பதுதான் இந்த உடம்பு இருக்கு. அதனால கர்மம் நசிக்கும் போது இந்த உடம்பும் நசிந்து போயிடும் அப்படிங்கிற பெரிய உண்மையை பெருமாள் காட்டுற. ஒவ்வொரு வேலையும் நாம் என்ன பண்றோம், வேலை தவறாம தலிக பண்றோம், சாப்பிடுறோம், நடக்கிறோம், ஓடுறோம், இந்த பசி இருக்க இது எப்போது தொலைப்போம் என்று நமக்கு சில சமயம் தோணும், என்னடா எப்பதான பசி இருக்கேன்னு தோணும். ஆனா இந்த உடம்பு இருக்க இது அடிக்கடி அழியக்கூடிய அழிவதற்கே உண்டான உடம்பு,
என்ன வழி அப்படின்னு நாம் சில சமயம் யோசிக்கிறது உண்டு. அதாவது நாம் என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய கர்மங்களிலே அதனுடைய அதில் தரக்கூடிய பலன்களிலே நாம் வந்து ஆசை வைக்காம இந்த கர்மங்களை போக்கி உடம்பையே வராமல் பண்ணிக்கொள்ளலாமா என்று தோன்ற பண்ணுவதுன்றது இது ஆறாவது பிரயோஜனம். அடுத்தது என்ன, இந்த மனசு என்ன பண்ணும், நம்முடைய பந்துக்கள் யாரான மறிச்சு போயிட்டா ஐயோ இவா போயிட்டாலேன்னு துக்கப்படுறது. ஆனா உடம்பு அழியக்கூடியது என்று அவ தெரியாம இருக்கா, அதை நம்மளால் தடுக்க முடியுமா? அவளுடைய கர்மா முடிஞ்சது சுவாமி, அவர் மறித்து போயிட்டாருன்னு சொல்ற. இந்த உடம்பு மறித்ததை பற்றி துக்கப்படுவதால் நம்ம என்ன பிரயோஜனம் வருது? ஒரு நாள் ரெண்டு நாள் அழுவோம், அதுக்கப்புறம் நம்முடைய காரியத்தை நாம் பார்க்க போயிடுவோம். அதனாலே உடம்பு அழியக்கூடியது என்ற முக்கிய உண்மையை எடுத்துக்காட்டுவதுதான் ஏழாவது பிரயோஜனம். நீ வருத்தப்படுவதால் யாது சாதிக்கப் போகிறாயின்னு கேட்கிற பெருமாள். அடுத்த எட்டாவது பிரயோஜனம் என்னன்னு சுவாமி ஜெயசிவன் சாதிக்கிற சாஸ்திரத்திலே சொன்ன தகுந்த உபாயம் இருக்கே, அதை செய்தா மோட்சம்னு பெரியவா சொல்றா. இந்த சரீரத்தை கொண்டுதான் நாம் நம்முடைய உபாயத்தை அனுஷ்டிக்க முடியும்னு தெரிஞ்சிடுவோம். முதல்ல சுவர் இருந்தால்தான் சித்திரம்னு சொல்றாள், அதான் ஜெயசிவன் சாதிக்கிற. இந்த உடம்பானது எத்தனையோ சுகதுக்கங்களை அனுபவிச்சுட்டு தருவதாயும் இருக்கு, ஆபத்துகள் நிறைந்திருக்கு இல்லைன்னு சொல்லல. அதனால இந்த உடம்புக்கு ஏதாவது நேருவதற்குள் நமக்கு ஏதாவது உடம்பு வந்துடும், தடுக்க வச்சு முக்கிய காரியம் இருக்கு, பகவத் கைங்கரியம் இருக்கு, நல்ல காரியம் நிறையா பண்ணணும். அதற்குள்ளே நான் இந்த உபாயத்தை துறையை வேகத்தை உண்டு பண்ணுவதுதான் எட்டாவது பிரயோஜனம். இந்த உடம்பு எதிர்க்கு கொடுத்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரியம் பண்ணுவதற்காக தான் பெருமான் இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்திருக்கான். அதனாலே நாம் அதற்கு முன் இந்த உடம்பு அழிய தொடங்கும் முன் நம்முடைய கடமைகளை முடிக்க வேண்டும், கர்மாக்களை முடிக்க வேண்டும் என்று சொல்றதுதான் இந்த உடம்போட முக்கிய விஷயம். பெருமானுடைய அனுகிரகமாக எடுத்துக்கணும் நம்ம. அதான் உடலம் அழிந்திடம் உள்ளுயுர் என்று அழியாது யானைப்போல் அப்படின்னு. அப்பான அழிவற்றமை இந்த உடம்பானது அழிந்துவிடும், உள்ளே இருக்க உயிர் இருக்க ஆத்மாவிற்க அது அழியாது யாரை போலேன்னு கேட்டால் என்னை போலேன்னு சொன்ன பெருமாள். பெருமான் நிச்சயமானவன், அவனுக்கு அழிவில்லை, எல்லா காலத்திலும் பெருமாள் ஒருவனே இருப்பான். என்னை போல ஜீவனுக்கும் அழிவில்லைன்னு பெருமாள் சாய்க்கிறது. அடுத்து சாய்ச்ச விடும் அது பற்று அப்படின்னு, விடும் அது பற்று. உனக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்கள் நிறைய இருக்கு, வேதத்தில் சொல்லப்பட்ட பூரபாவங்கள் பூர்வ விமாம்தான் சொல்றாளேப்பா. இந்த கர்மாக்களை அனுஷ்டி, ஆனா அதன் பலன் இருக்கே, இந்த பலன் இருக்கே, இந்த பலனே பற்று வைக்காத. இது நான் பண்ணால் எனக்கு இது பிரயோஜனம் ஏற்படும் நீ நினைக்காத. இது ஒரு பகவத் கங்கிரமாகவே கொண்டு அனுசந்தித்து பண்ணு கர்மாவை, அப்படிதான் நாம் அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற. இந்த ஒவ்வொரு கர்மாவும் உன் தலையில விதிக்கப்பட்ட கர்மாக்கள், அதனாலே நீ என்ன செய்ய வேண்டும்னா பலனை எதிர்பார்க்காமல் இந்த கர்மா அனுஷ்டின்னு சாய்கிற. விதிக்கப்பட்ட கர்மாக்களை திரஸ்கரிப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. ஒரு காத்தால எந்தா சஞ்சாரம் பண்றான், அப்புறம் பிரம்மயஜம் பண்ணா பெருமான் திருவாராதனம், அவருடைய கடன்களை செஞ்சுட்டு இருக்கான், சாயந்திரம் வரான் திருப்பி சஞ்சாதனம் பண்றான், பெருமாள் நல்ல கதைகளை கேட்கிறான், குடும்பத்தை ரட்சிக்கிறான், இதெல்லாம் விதிக்கப்பட்ட கர்மாக்கள் அவனுக்கு. ஒரு சத்திரனுக்கு என்ன தர்மம்னா ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், மக்களை சுபிக்ஷமா வச்சுக்கணும், சண்டைன்னு வந்துட்டா யுத்தத்துல முன்னாடி போயிருந்து சண்டை போடணும்பா அது ஒரு யுத்த தர்மமா இருந்து சத்திரிய தர்மம்னு சொல்ற. அதை நீ கடைபிடிக்க மாட்டேன்னு சொன்னாக்கா உன்னுடைய தர்மத்திலேருந்து நீ வழி சென்றவனாகிறாய் அப்படின்னு பெருமாள் சாதிக்கிற. அதனாலே இந்த விதிக்கப்பட்ட கர்மாக்களை செய்வது அதி முக்கியம். விடும் அது பற்று அப்படின்னு, இந்த பற்றை விட்டுட்டு ஆனா நான் கர்மா செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது. கிரிசைகள்னா கர்மா, விடாது அடைத்த கிரிசைகளே அப்படின்னு. பலன் கருதாமல் உன்னுடைய
கடமையை செய்தால் உங்களுக்கு மோட்சம் நிச்சயம் அப்படின்னு பெருமான் சொல்ற. கர்மா என்ன, ஒரு மழை பெயர்ந்து அதனுடைய வேலையை செய்யறது. மழை பெயர்ந்தவனே வெள்ளம் பெருக்கெடுக்கும், அது இயற்கை. அது உடனே ஆறுகளில் போய் சமுதிரத்தில் விழுது இல்லையா, அது அதனுடைய கர்மா. சூரியன் உதிக்கிறான், சவிதா வரார், ஆறே காலுக்கு உதயம்னு சொல்றா, அவர் கடமை டியூட்டியே பண்ணிட்டே இருக்கார். சாயந்தரம் அஸ்தமனம் சொல்றா, மலவாயில போய் விழறாருன்னு சொல்றார். அப்படி அவர் ஒரு கணம் கூட தன்னுடைய கடமை மாறாமல், தன்னை கிரிசைகளை விடாமல், சூரியன் வந்து திடீர்னு நான் இன்னைக்கு உதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன லோகம் ஸ்தம்பிக்கும் இல்லையா, அவருடைய கர்மாவை அவர் செஞ்சுட்டு இருக்கார். இந்த அதனால உனக்கு விதிக்கப்பட்ட க்ஷத்ரிய தர்மம் என்ன, போர் பூமியில வந்து நான் எதிரணிக்கு எதிரி வந்து நிக்கிறான், நான் வந்து தனுசை கயிறு எடுக்க மாட்டேன்னு சொன்னா என்னப்பா நியாயம்னு பெருமாள் கேட்டு, உன்னுடைய கடமையை செய், உன்னுடைய கடமையானது உன்னை விட்டு விலகாதுன்னு சாதிச்சார். விடாத அடைத்த கிரிசகாலே அப்படின்னு. அதனாலே கர்மாவை நீ திரஸ்கரிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்ற. அடுத்த வரியில கடுக உனக்கு இருகாட்டம் நினைவதனால் உளதாம். இந்த கர்மாவை நீ செய்வதால் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த கர்மயோகத்தாலே மனம் உன் வசப்படும் சொன்ன. மனம் உன் வசப்படும், இந்த சரீரமானது சர்வேஸ்வரனுக்கு சரீரமாய் உள்ளதுன்னு தெரியும். அப்புறம் இந்த ஆத்மா வேறு சரீரம் வேறு என்ற எண்ணம் உனக்கு வரும். இது கர்மத்தை அனுஷ்டிக்க 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 உனக்கு வந்து கிடைக்கும். இது உனப்புனகா கர்மம் அனுஷ்டிக்க வேண்டும் சொல்ற. அதனாலே அந்த ஞானம் கர்மயோகத்தாலே உனக்கு ஞான யோகம் சித்திக்கும் ஏற்படும் அப்படின்னு சொல்ற. இந்த ஞானயோகமானது தைலதாரையைப் போல இருக்க வேண்டும், நாள்தோறும் ஏகசந்திரையன் என்ற ரீதியிலே பண்ண வேண்டும். அப்ப பண்ணும் போது ஆத்ம சாட்சா்காரம் அதாவது கைவல்யம் சொல்லப்படும், ஆத்ம தரிசனம் உனக்கு ஏற்படும்பா. எனவே அந்த தரிசனமே ஆத்மா என்று அஜானம் வரும் சில சமயங்கள்ல, ஆனா அது முழுக்க முழுக்க மோட்சம் இல்லை. அத முதல்ல அந்த எண்ணத்தை பஸ்ட் ஒழிக்க வேண்டும். ஆத்ம தரிசனமே மோட்சம் நீ நினைக்க கூடாதுப்பான்னு சொல்லி சொல்ற. கடுக உனக்கு உயிர்காட்டும் நினைவு அதனால் உலதாம் விடுமையல் என்று. அதனாலே நீ மயங்கி போயிடாத. இந்த ஆத்ம தரிசனம் மட்டுமே மோட்சம் என்று நீ நினைக்க கூடாது, நீ மயங்கி போயிடாதேப்பா அப்படின்னு இவங்க இடத்துல சொல்லி பெருமாள் வந்து இவனுக்கு வந்து இன்னும் நிறைய புத்தி சொல்ற. என்னன்னா அப்படிப்பட்ட நாகபத்யங்க சாயியான பெருமாள் தன் நிலையை விட்டு இறங்கி வந்து இவனுக்கு இந்த தேர்காலிலே வந்து ஒரு பெரிய உபதேசம் பண்றார். அயர்ந்து விழுந்த அர்ஜுனனுக்கு பெருமாள் அற்புதமான ஒரு அறிவுரை கொடுக்கிறார் இந்த இடத்துல. அதனாலே கடுக உனக்கு உயிர் காட்டும், எது உயிர் காட்டும்னா கர்மயோகம் பண்ணா ஞானயோகம் ஏற்பட்டு அதன் மூலமே அந்த ஞானயோகத்தின் பலனாக உனக்கு ஆத்ம தரிசனமான கைவல்யம் கிட்டும். ஆனா அந்த கைவல்யமே மோட்சமே நீ நினைச்சுடாதே, உன் அஞ்ஞானத்தை போக்கிக்கொள் ஏ அர்ஜுனா அப்படின்னு இங்க வந்து பெருமாள் அற்புதமாக காட்டுற. இதோட இந்த இரண்டாவது அத்தியாயம் முடிவடைகிறது. இதுல சொல்லப்பட்ட சுருக்கமான விஷயங்கள் என்னன்னா, இந்த ஆத்மா அழிவில்லாதது, இந்த ஆத்மா உடம்பு இல்லை, ஆத்மா வேற உடம்பு வேற, உடம்புக்கு இன்ப துன்பங்கள் எல்லாம் உண்டு. ஆத்மா உண்மையை நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்த கிரியைகளில பலனிலே ஆசை வைக்கக்கூடாது. அது இல்லாமல் இந்த கர்மங்களை நாம் செய்து வருவோமாயின் இந்த ஆத்மாவோடைய ஞானம் இருக்கே, அறிவு இருக்க, அது நிலைத்து நின்று நாம் இந்த ஆத்மாவை தரிசனம் செய்யலாம், சாட்சா்காரம் பண்ணலாம்னு சொல்றான் பெரியவா. அப்படிப்பட்டவன் அந்த மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைந்தவன்
இந்த சம்சாரத்தை திரும்பி புனக அடைய மாட்டான். அதனாலே நாம் என்ன பண்ணி இப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யம் மோக்ஷ சாம்ராஜ்யம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுல அவன் பிரவேசிக்க வேணும்னா நம்ம சின்ன வயசுல இருந்து நல்ல காரியங்களை தவறாமல் செய்யணும், அதையே திருப்பி திருப்பி செய்யணும். வயோதிகம் காலம் வரை அதான் உத்தர கிருத்தியம்னு சொன்னார் சுவாமி தேசிகன். ஒருவன் சரணாகதி பண்ணிட்டான்னா அந்த ஜீவன் இந்த உடம்பு அழிகிற வரைக்கும் பகவத் கைங்கரியம் பண்ணிட்டே இருக்க வேண்டும், பாகவத கைங்கரியம் பண்ண வேண்டும் சொன்னார் சுவாமி தேசிகன். அந்த நல்ல காரியத்தையே செஞ்சு நான் வயசான பிறகு இந்த வயோதிக வயசுலேயே ஒரு புண்ணியமசத்தாலே இந்த பெரியோர்களுடைய உபதேசத்தை நாம் பெற்று நல்ல கதி போவோம். ஆனா சில பேர் அந்த வயசானவர்களுக்கும் கூட ஓ நல்ல விஷயம் செய்ய மாட்டான், ஆனா அவ என்ன பண்ணுவா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டான், கடாரா இத்தனை நாள் நான் வீணடிச்சுட்டேனே பா, வீணடிச்சேனே தப்பு காரியமே பண்ணிருந்துட்டேனே, பண்ணி நான் கெட்டு போயிட்டேனேன்னு நினைச்சுப்பா. அப்படி மனசு வருந்தி திரும்பி அவன் நல்ல வழிக்கு வருவா. அந்த மாதிரி இந்த கர்மயோகமானது அளவிலா சுகமான ஆத்த தரிசனத்தை கொண்டு கொடுக்கும்பா அவனுக்கு. அதனால இப்போலேருந்தே சண்டை போறது உன்னுடைய கர்மா, அதை கர்மாவை செய், முதல்ல கர்மாவை செய்ய மாட்டேன்னு தயவு செய்து சொல்லாத அப்படின்னு இதை சுருக்கமா பெருமாள் சாய்க்கிறேன். இதுல குவிண்டசன்ஸா சொல்லணும்னா யுத்தம் செய்ய வந்தான் அர்ஜுனன். ஐயோ இவெல்லாம் பந்துக்களுடைய காலத்தில் இனிமே தவறான காரியம் செய்ய வந்தேனேன் தன்னையே நொந்துண்டு பெருமாள் சரணடைஞ்சான். பெருமாள்கிட்ட தன்னை தேற்றும்படி வேண்டிக் கொண்டான் அர்ஜுனன். பெருமாள் அவனுடைய புத்தியில் உள்ள குழப்பத்தையும் மனசில் உள்ள கலக்கத்தையும் போக்குவதற்காக ஒரு உபதேசம் பெரிய கீதை கொடுத்தார். ஆத்மாவின் நிலை என்ன, இந்த உடம்பின் நிலை என்ன, உடம்பு அழிவது ஆத்மா அழியாததுன்னு சொன்ன, நித்திய வஸ்து என்று சாதிச்ச, தன்னை போல நித்திய வஸ்துன்னு சொன்னேன், பெருமானை போலே ஆத்மா நித்திய வஸ்துன்னு சாதிக்கிற, இந்த ஆத்மாவை அடைவதற்காக யுத்தம் செய்ய வேண்டும், அது உன்னுடைய கர்மயோகம் அப்படின்னு சாய்ச்சர். அந்த கர்மயோகத்தாலே ஸ்திர பிரதிஜை நித்தியமான அந்த திட விசுவாசம் நம்பிக்கை உனக்கு ஏற்படும்பா. இந்த மனசு அலபாயாது, ஆத்மாவை நிலையா நிலைத்து நிற்கும். அதனாலே ஆத்மாவையே தியானம் பண்ணு, அதையே தியானம் பண்ணுகிறேன் என்று அர்ஜுனன் சொல்லிடுவானோ அப்படின்னு பெருமாள் பயந்து, நீ கர்மயோகம் பண்ணாதான் ஞானயோகம் பண்ண முடியும், அதனாலே கர்மயோகமான இந்த யுத்தத்தை முதலே செய், அப்பதான் ஞானயோகம் உனக்கு பலிக்கும்னு சொல்ல பெருமாள். ஏன்னா நான் ஏன் சுவாமி இவாறு கொண்டுட்டு கர்மயோகம் பண்ணணும், டேரக்டா ஞானயோகம் நான் பண்றேன்னு சொல்ல சொல்லிட போறான் அர்ஜுனன். பெருமாள் யோஜனை பண்ணி முதல்ல கர்மயோகத்தினுடைய வசப்படுத்துவதன் மூலமாக தான் நீ ஞானயோகத்து உள்ளே பிரவேசிக்க முடியும்டா, அதனாலே ஞானயோகம் மட்டும் பண்ணி நீ வந்து சாட்சாத்காரம் பண்ண முடியாது, அதற்கு உண்டான பூர்வ கர்மாவான கர்மயோகத்தை நீ அனுஷ்டித்தால்தான் ஞானயோகத்தை பிரவேசிப்பதற்கு உனக்கு புல் குவாலிபிகேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை மூணு இரண்டாவது அத்தியாயத்தை பெருமாள் கீதையில பூர்த்தி பண்றதான் சொன்ன இந்த இடத்துல, உடலமழிந்திடம் உள்ளுயுரன் தழியாதனை போல் விடுவது பத்து விடாத தடத்தகிரிதகளே, கருக உனக்குயிரு காட்டும் நினைவதனால் உடதாம் விடுமயலன்னு விசயனை தேர்ச்சி நன்வித்தகனே. இந்த பிரம்மையை விட்டுடுப்பா அப்படின்னு அர்ஜுன் விசயன்ற சொல்லி தேர்ச்சி வித்தகன்னா பெருமாள் பார்க்க, கிருஷ்ணன் அவதரித்தான், பாலசிதங்கள்லாம் பண்ணான், பின்னா முன்னாடி தூது போனான், முன்னோர் தூது வானரத்தின் வாயில் முழந்து அவனே பின்னோர் தூது ஆதி மன்னர்க்காக பெருடனத்தார்னு சொன்னார் கலியன். இங்க என்னன்னா பார்த்தன் தேர் முன்றே தாளர் என்ற உத்தமன் சொல்லிட்டு பார்த்தசாரதியின் தேர் கீழே வந்து நின்றான். அதாவது அர்ஜுன் பார்த்தன் தேர் முன்னே தாளர் என்ற உத்தமன் கீழே நின்று அவன் சோகித்து விழுந்துட்டான். சோழித்து விழுந்த போது உன்னுடைய கர்ம அனுஷ்டிக்காம போனா உனக்கு பாபம் வருண்டான் பெருமாள் அவனுக்கு புத்தி சொல்லி தேர்ந்தார். அவனை வச்சு நமக்கு ஒரு பெரிய கீதை என்று அறிய பிரசங்கத்தை கொடுத்த பெருமாள்னா, இவன் எவ்வளவு பெரிய சக்தன், எவ்வளவு பெரிய வித்தகாரன் பாருங்கோ, எத்தனை வேலை செய்யலாம் பாருங்க பெருமாள், எத்தனை வேலை செஞ்சு இந்த போரை ரெடி பண்ணி பெருமாள், இந்த போர் நடந்தாதான் இந்த கீதை பிறக்கும், கீதை அவதாரம் பண்றதுக்கு இந்த போரும் அர்ஜுனன் ரொம்ப முக்கியம்னு பெருமாள் தான் சங்கல்பித்து நடத்தி காட்டுறார். இவன் வித்தகன் இல்லையோ, அதுதான் சுவாமி தேசிங்க சாதிச்ச விசயனை தேர்ச்சினன் வித்தகனே அப்படின்னு பெருமாளுடைய என்ன சொல்றது சர்வசக்தி
அது சொல்ற பெருமான். வித்தகன்னா என்ன? வித்தகாற்றவன். நாமெல்லாம் ஒரு பொம்மையா இருக்கோம், நம்ம வச்சிருந்து நமக்கும் ஒரு நல்லது பண்றதற்கு இந்த பெருமாள் தானே தேர்க்கால வந்து கீதை என்ற ரொம்ப முக்கிய விஷயத்தை நமக்கு அனுகிரகிக்கு வந்திருக்கான். அவன் வித்தகன் இல்லையான்னு சொல்லி சுவாமி தேசிகனத்துல விஜயனை தேர்ச்சிகன் வித்தகன் என்று அந்த அவனை அர்ஜுனனை ஆசுவாசப்படுத்தி இந்த வித்தகன் சாய்க்கிறார். கவிதார்த்திகதே மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.